நான் கடைசியாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கூட்டம் முடிஞ்ச உடனே சேர்ஸ்லாம் எப்படி கிடந்துச்சு, கூட்டம் முடிஞ்ச ஸ்டைல் தெரியும்ல அங்கே கிடக்குது, அங்கே ஒன்று ரெண்டு பேப்பர்ஸ் அது இதுன்னு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்குது, அசஞ்சு கலைஞ்சிருக்கு. நான் கொஞ்சம் பேர்கிட்ட பேசி ஜோம் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பேசிகிட்டு இருக்கும் கூட்டம் முடிஞ்சு மக்கள் அப்போ தான் வெளியே பிஸ்னஸ் மேன் போயிட்டுருக்க நேரத்தில் டக்குன்னு சர்வன்ட்ஸு அங்கே ஒர்க் பண்ணுற வெயிட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது எல்லா சேர்ஸையும் பின்னாடி எல்லாம் போயிட்டாங்கனால பின்னாடி போட்டேன். நாங்கள் ஸ்டாஃப்ஸ் ஒரு பத்து பேர் தான் இருக்கிறோம். அவங்க ஆளுங்க வந்து ஜல் ஜல்னு பின்னாடி இது பண்ணி டக்குனு வைப்பர் மாதிரி ஒன்று வச்சு ஜல்லு ஜல்லு ஜல்னு என்ன செய்கிறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு திரும்ப சேர செக் 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 நடுக்கிறாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அதை பேசிக்கிட்டு இருக்க டைமுக்குள்ளே என்னாச்சு, சேர்ஸ் ரீ அரேஞ்ச் ஆகுது, ரீ அரேஞ்ச் ஆகுது. நான் கடைசால்கிட்ட ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது, நான் வரும்போது எப்படி இந்த ஹோட்டல் இருந்துச்சோ அதே மாதிரி ரீ அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம், என்னடா குலைஞ்சு முடிகிறதுக்குள்ளே சரி பண்ணுறாங்க. கர்த்தர் சொன்னார், இப்படித்தான் உன் வாழ்க்கையில் பரிசுத்தமோ அல்ல மற்ற விஷயங்களோ குலையும் போது, ஒரு பக்கம் குலைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் நான் அந்த ஆட்களை வச்சு சரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் எல்லாம் சொல்லுங்க. நேற்று சொன்னேன்ல, இங்கிட்டு ஒருத்தன் குலைச்சிட்டு போறான், இங்கிட்டு ஒருத்தன் செட் பண்ணிட்டே வரான், இதுக்கு பேர் தான் ரீஅரேஞ்சிங். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் கிஃப்ட். இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆமா, டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு? சார் என்ன சொல்லுங்க, டீ கப் இருக்குல்ல, இந்த கப்பை வந்து இப்படி இப்படி வாங்கிட்டு பின்னாடி வந்து ஒரு படம் போஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம், நீ இப்படி பார்த்துட்டீங்க, ஐயோ சினிமா படம் போஸ்டர் பார்த்துருக்கேன் நீ சொல்லிவிட்டு இந்த கப்பை இப்படி குடிக்கிறீங்களே, குடிச்சிட்டு ரெண்டாவது தடவை எந்திரிக்கிற பரிசுத்தமாயிருங்க, கைத்துட்டு வரல அப்போ பெசாம உபவாசம் செஞ்சு பார்த்து போயிருங்க, எந்திரிங்க 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 எந்திரிங்க. ஒருத்தன் வேகமாக ஓடுறான் சார், ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார், ரெண்டு பேரில் இப்போ யார் முன்னேறிக்கிட்டு இருக்கா? ஓடுறதுனா முன்னேறி. இப்போ யார் வாழ்க்கையில் முன்னோக்கி போயிட்டுருக்குறா? ஓடுறவன். ரெண்டு பேரில் இப்போ யாரை பார்க்க ரொம்ப சுறுசுறுப்பாக தெரியுது? ஓடுறவன். ஆனால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் ஒன்று முன்னேற மாதிரி தெரிலன்றீங்க. ஆனால் எங்கே உட்காந்துருக்கானா, பறந்துக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டில் உட்காந்துருக்குறான்.